கதை நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எண்ணிலா வந்ததே. அத்தியாயம் 25. வெற்றியின் திருமணம் அன்று இனிதாக நிறைவு பெற்றிருக்க நண்பர்கள் கூட்டம் அவனை கேலி செய்து வாழ்த்து கூறி விடைபெற்று கொண்டனர். சர்வேஸ்வரன் சென்னை கிளம்பியவன் நேராய் சென்று நின்றது பத்மாவின் முன்தான். அவனை இன்முகத்துடன் வரவேற்ற பத்மாவை பார்த்து, அத்தை, நிலாவோட நடக்க இருந்த என் கல்யாணத்தை நான் நிறுத்தலாம்னு இருக்கேன். நமக்குள்ள சம்பந்தம் வைக்க வாய்ப்பு இல்லாமல் போனதில் சங்கடம் இருந்தாலும் இதான் என் முடிவு. ஏன் சர்வா அப்படி சொல்கிற? நீ காவியாவை கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லை அத்தை, எனக்கு விருப்பம் இல்லை. நிலா இனி வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை சர்வா. அவளை நீ தேடி அலையிறது வேஸ்ட். பத்மா கூற அங்கே செந்தில் முருகன் வந்திருந்தார். ஆமா, வீட்டை விட்டு வெளியே அனுப்புன உங்களுக்கு தெரியாதா அவ வருவாளா மாட்டாளான்னு? சர்வா கேட்க பத்மா அவனை அதிர்வோடு பார்க்க அவன் கையில் இருந்த அலைபேசியில் நிலாவும் முகிலும் திருமண கோலத்தில் நின்றிருந்தனர். சர்வா என்னப்பா சொல்ற? இவங்க தான் மாமா நிலாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினது. அவங்க தப்ப மறைக்க ஒன்றும் தெரியாத அப்பாவி பொண்ணை வீட்டை விட்டு துரத்தி இருக்காங்க. சர்வா சொல்ல செந்தில் நொறுங்கி போயிருந்தார். சர்வா நிலா அவனிடம் கூறிய அனைத்து விவரத்தையும் கூற செந்தில் முருகன் தலையில் அடித்து அழுதிருந்தார். ஏன் பத்மா, நான் உன்னை நேசிச்சது உனக்கு தெரியும் தானே. ஒரு குழந்தைக்காக உன்னை விட்டு வேற ஒரு பொண்ணை தேடுவேன்னு எப்படி நினைச்ச? உங்க அம்மா நிலாவை ஆசிரமத்திலிருந்து எடுத்திருந்தாலும் உன் மகளா தானே வளர்ந்தா. உன் ரத்தத்தை தானே அவளுக்கு பாலா கொடுத்த. எப்படி பத்மா உன்னால் முடிஞ்சது? அவ நம்ம பொண்ணு பத்மா. முருகன் கதறி இருக்க, யாரு நம்ம பொண்ணு? நிலா என் பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சோம், நான் அவளை வெறுக்க நினைக்கல. ஆனா எப்போ நிலா தான் உங்க தொழில் வாரிசுன்னு சொன்னீங்களோ அப்பதான் எனக்கும் நிலா மேல வெறுப்பு வந்துச்சு. நம்ம பொண்ணு காவியா இருக்க வேண்டிய இடம் அது. என்ன பேசுற பத்மா? நிலா மருந்தை பத்தி படிச்ச பொண்ணு. அவளுக்கு தான் எதை உற்பத்தி செய்யணும் கூடாதுன்னு தெரியும். காவியாவுக்கு நிர்வாக திறமை மட்டும்தான் இருக்கு. அவளால் என்னைக்கும் என் தொழிலை வளர்க்க முடியாது. இப்போ சொன்னீங்க பாருங்க, அதான் என் பிரச்சனை. அதான் சர்வேஸ்வரன் இருக்கானே, அவனை காவியாவுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தா காவியா தொழிலை வளர்க்க மாட்டாளா? பத்மா கேட்க சர்வா இடியென முழங்கி இருந்தான். உங்க பொண்ணு விரும்பி கேட்டா வாங்கி கொடுக்க பொம்மை இல்லைனா? நான் உயிரா நேசிச்சது நிலாவை மட்டும்தான். காவியாவை என் உயிரே போனாலும் மனைவியை ஏற்றுக்க மாட்டேன். ஏன் பத்மா, இந்த காசு ஒரு விஷயமா? நமக்கு இல்லாத சொத்தா? காவியா கேட்டா எத்தனை தொழில் வேணாலும் தொடங்கி இருக்கலாமே, நிலாவை ஏன் துரத்தி விட்ட? அவ என் பொண்ணு அனுபவிக்க வேண்டிய எல்லாத்துக்கும் தடையா இருந்தா. அதான் காசுக்காக தான் இருக்கான்னு பழி போட்டு துரத்தி விட்டேன். சர்வா இப்போ நிலா எங்க? அவளை பார்த்து பேசி நான் கூப்பிட்டு வரேன். என்ன மீறி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நிலா வரமாட்டா மாமா, அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவளை நெஞ்சில தாங்கிக்க உங்க மருமகன் இருக்கார். சின்ன வீடு தான், ஆனாலும் ராணியா இருக்கா. அவ குணத்துக்கு எங்க போனாலும் அந்த இடம் சொர்க்கம்தான். நிலா சந்தோஷமா இருக்கா மாமா? உங்களை பார்க்க அவளும் காத்திருக்கா. சர்வா கூற அவளை இங்க கூப்பிட்டு வந்தா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். பத்மா கூற செந்தில் முருகன் குதித்து போயிருந்தார். என் நிலா அனுபவிக்காத எதுவும் உனக்கும் உன் பொண்ணுக்கும் கிடைக்காது. இந்த பணம் பெயர் இதுக்கு ஆசைப்பட்டுதானே அவளை வெளியே அனுப்பின? இது ஏன் உழைப்பு? நிலா இங்க வராம போனா இந்த சொத்து முழுக்க கருணை இல்லம் பெயருக்கு எழுதி வச்சுட்டு என் பொண்ணு நிலா வீட்டுக்கு போயிடுவேன். செந்தில் கூற பத்மா அதிர்ந்து அப்படியே நின்றிருந்தார். சர்வா நிலாவோட அட்ரஸ் கொடுப்பா, நான் போய் பேசினா என் பொண்ணு வந்துருவா. செந்தில் முருகன் கேட்க சர்வா கொடுத்திருந்தான். செந்தில் முருகன் கோவைக்கு கிளம்பியிருக்க சர்வேஸ்வரன் அவனின் இல்லம் வந்திருந்தான். குளித்து வந்து உணவு மேஜையில் அமர தாரணி அவனுக்கு இட்லி வைக்க சர்வா அதை கண்டு முறைக்க அவசரமாக தட்டை மாற்றி சப்பாத்தி வைத்து கொடுத்திருந்தார். உணவு உண்டு வந்து ஹாலில் அமர்ந்த மகனின் தலைவருடி கொடுத்தார் தனபால். எனக்கு கொஞ்ச நாள் தனிமை வேணும். நான் இந்த பிஸ்னஸ் விட்டு விலகி
எனக்கு பிடிச்ச மாதிரி எங்கேயாவது தனியாக போயிட்டு வர ஆசைப்படுறேன். சர்வா சொல்ல, போயிட்டு வாப்பா, எங்கே இருந்தாலும் எங்ககிட்ட பேசிடு, அது போதும் எனக்கு. தனபால் கூற, உங்களோட பேசாமல்லாம் என்னால் இருக்க முடியாது, எனக்கு தனியாக இருக்கணும், அவ்வளோதான். தம்பி, போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணிப்பதானே? என்ன கல்யாணமா? அது என் வாழ்க்கையில் இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியல, பார்ப்போம்மா. என் ரூமில் உள்ள நிலா பத்தின எல்லாத்தையும் சுத்தம் பண்ண சொல்லுங்கள். ப்ளூ கலர் மாற்றி க்ரீன் அடிக்க சொல்லுங்கள். அதுவரை கீழே உள்ள கெஸ்ட் ரூமில் நான் இருந்துக்கிறேன். சர்வா கூறிவிட்டு அவன் அறைக்கு சென்றிருந்தான். அறை முழுக்க நிலாவின் படம். அவன் காதலோடு அவள் கரம் பிடித்த அழகிய நொடி, அவளுக்காக மாறிய அவன் அறையின் நிறம் என அவனின் ஒரு தலை காதலை கவிதையாய் சொன்னது. அவன் அலைபேசியில் நிலாவும் முகிலனும் ஒன்றாய் நிற்கும் படத்தை பார்த்தவன் கண்களை துடைத்து கொண்டான். எப்போதும் மோனா அவனின் முதல் காதல்தான். ஆனால் பிறன்மனை நோக்குவது நல்ல ஆண்மகனுக்கு அழகில்லையே. நிலா நலமாக இருக்கிறாள் என்பதே அவனை நிம்மதியாக செய்திருந்தது. இங்கே கோவையில் கலை நிலாவுக்கு ஜூஸ் அடித்து கொடுக்க நிலா அவளின் முகம் பார்த்து சிரித்திருந்தாள். எதுக்கு இப்போ என்னை பார்த்து சிரிக்கிறீங்க? விபியன்னா அண்ணி திட்டுறாங்க, நிலா குரல் கொடுக்க வில்லியம் அங்கு வந்து நின்றிருந்தான். ஏன் கலை, சும்மா இருக்க மாட்டியா? நிலாவை ஒரு நாள் உன்னோட விட முடியுதா? டே, என் மூஞ்சியை பார்த்து சிரிச்சா எனக்கு கோபம் வராதா? கலை கேட்க, இரு, உன் அண்ணனை அனுப்பி விடுறேன், உன் கோவத்தை அவன் முன்னாடி காட்டு. ஐயா சாமி, நீ சும்மா இரு, என்னால் அவர் தொல்லையை தாங்க முடியாது, ரொம்ப தான் பண்ணுறாரு. கலை கூற அதற்கும் நிலா சிரிக்க வில்லியம் முகிலின் இல்லம் உள்ளே சென்றிருந்தான். படுக்கையறையில் நிலாவிற்கு டிவி ஏசி என்று பொருத்தி ஹாலில் அவள் அமரவும் படுக்கவும் ரெக்லைனர் எனும் சாய்வு இருக்கை வாங்கி போட்டிருந்தான். நிலா உண்ண சத்தான உணவுகளை வாங்கி வைத்திருந்தான். இப்போது கூட ஏசி பொருத்தி டிவியை பொருத்தி அறையை சுத்தம் செய்யும் வரை நிலாவை கலையின் வீட்டில் விட்டிருந்தவன் கலையிடம் நிலாவை பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்லியிருந்தான். ரத்தினத்திடம் பேசி நிலா வேலைக்கு வர இயலாது என எடுத்து கூறி அவருக்கு நன்றியையும் கூறியிருந்தான். நிலா அவனின் கவனிப்பை பார்த்து நெகிழ்ந்திருந்தாள். 3 நாளில் அவளின் வீட்டில் 1000 மாற்றம் செய்து வைத்திருந்தான். தனக்காகவும் அவர்களின் குழந்தைக்காகவும் அவன் ஓடி ஓடி செய்யும் விஷயங்கள் அவன் மீதான காதலையும் பெருக்கியிருந்தது. முகில் அப்பாவானதில் மிகவும் மகிழ்ந்து போனது வில்லியம்தான். நண்பனின் வாழ்வு நலம் பெற்றிருந்தது. முகிலின் வாழ்நாள் ஆசை இது. அவனுக்காக ஒரு குடும்பம், பாசம் வைக்க உறவுகள் என கைகூடி வந்த இவையனைத்தும் அவனுக்கு நிலை பெற வேண்டும் என கடவுளிடம் கோரிக்கை வைத்திருந்தான். கலையும் கூட நிலாவை தொந்தரவு செய்யாது, அதிகம் வாயாடாது இருந்தாள். நிலா பழச்சாறு குடித்து டம்ளர் கொடுக்க கலை வாங்கி கொண்டவள் நிலா முன் வந்து நின்று, எதுக்கு நீங்க சிரிச்சிங்க? சிரிக்கிறது குத்தமா கலை? என்னை விபி கிட்ட வேற போட்டு கொடுத்தீங்க, நான் உங்களை எதுவும் பண்ணல தானே? உன்னை வெறுப்பேத்தி பார்த்தேன், நிலா சொல்ல கலை முறைத்து வைத்தாள். உனக்கு ஏன் என்னை பிடிக்கவே மாட்டேங்குது கலை? அதெல்லாம் உங்களை எனக்கும் பிடிக்கும். உங்கள் அழகு, தெளிவு, அக்கறை எல்லாமே பிடிக்கும். ஆனால் எங்கள் அண்ணனை நீங்கள் அழ வைப்பீங்கன்னு பயம். இது தேவையில்லா பயம்னு புத்திக்கு புரிஞ்சாலும் மனசு ஏனோ அதையே யோசிக்குது. கலை சொல்ல, உங்கள் அண்ணன் மேலே அவ்வளோ பாசமா? ம், அண்ணன் மனசில் பெரிய படிப்பு படித்து பெரிய ஆளாக வரணும்னு ஆசை. அதெல்லாம் கருணை இல்லம் வந்து நடக்கலை. எல்லாத்துக்கும் எதிர்பார்த்து ஏமாந்து போகிற வழி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதண்ணி. அண்ணன் எல்லாத்தையும் ஆவலாக எதிர்பார்க்கும், எல்லாத்துக்கும் நல்லதை மட்டும்தான் செய்யும். அது ஏமாந்து நிற்கும்போது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? என்னால் முடிஞ்சதெல்லாம் அவரை எந்த ஏமாற்றமும் தொடாமல் பார்த்துக்கிறது தான். அதைத்தான் நான் செய்கிறேன். உங்கள் அண்ணனுக்கு என்னால் எந்த கஷ்டமும் வராது கலை, எப்பவும் என்றைக்கும் வராது. எனக்கு உங்கள் அண்ணன் இல்லாமல் இப்போ வாழ தெரியாது. அவர் இல்லைன்னா நானும் இல்லைதான். நிலா சொல்ல,
அச்சோ அண்ணி, அதெல்லாம் பேச வேண்டாம். நீங்கள் எதையும் நெஞ்சில் போட்டு யோசிக்க வேண்டாம். இப்போ நீங்கள் சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கணும். கலை சொல்ல நிலா சரியென தலையாட்டி இருந்தாள். அத்தியாயம் 25 நிறைவடைந்தது. சர்வா என்ன அழகாக நிலா வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கிட்டார். ரியலி இஸ் அ ஜென்டில்மேன். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.